ஸோ வியோஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மூவிலாம் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் மூவி ஒரு அனிமேட்டட் மூவியாக வந்தால் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு மூவி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட பேர் த சாக்கர் ஃபுட்பால் மூவி இந்த மூவியோட ரிவ்யூ நம்ம சேனலில் பார்த்துடலாம் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஓரியன்டாக தாங்க இந்த படம் வருது அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த ஃபுட்பால் கிரவுண்டு அவரோட கிட்ஸு எல்லாமே காமிக்கிறாங்க இந்த படத்தோட ஹீரோவா ஜிலத்தான் அப்படின்றவர் பண்ணியிருப்பாரு அவரோட அவர் வந்து சூப்பர் டூப்பர் பிளேயராக இருப்பாரு அவர் வந்து ஸ்டார் பிளேயரா இருப்பாரு ஸோ அவருக்கு ஃபேன்ஸா இருக்கக்கூடிய ஒரு குட்டி பசங்க நாலு பேர் வருவாங்க அவங்க வந்து க்ரியேச்சர் கேச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் கம்பெனியும் வச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து இவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வருவாங்க அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் வந்து ஃபுட்பாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்களும் அந்த கிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் காமிச்சு ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க அந்த சமயத்துல அவர் போயிட்டு சரி நான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் எடுத்துகிட்டு வர போகிற டைமில் அவருக்கு ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கும் அந்த கிஃப்ட் வந்து ஒரு மிஸ்ட்ரி கிஃப்ட்டு ஸோ அந்த கிஃப்ட்டினால் அவருக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆனார் அந்த அந்த ஹீரோவை இந்த பசங்க வந்துட்டு எப்படி என்ன பண்ணுறாங்க காப்பாற்றுறாங்களா இல்லை அந்த பசங்களை ஹீரோ காப்பாத்துறாரா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே பில் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அப்படியே காமெடியாக நிறைய டைலாக்ஸ் வந்து நிறைய ஃபன்னி டைலாக்ஸ்லாம் இருக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே வந்து இந்த சிஜி ஒர்க்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க அந்த அனிமேஷன் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே டைலாகை ரிப்பீட் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் வரும் இட்ஸ் நாட் த டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ரிப்பீட்டேட்டடாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் பட் ஓவராலாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் பசங்களோடு உட்காந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு மூவி என்ஜாய் பண்ணணும் ஒரு குட்டி பசங்க ஒரு அனிமேட்டட் மூவி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இது நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பை